ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் லெமன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்லலாம் பார்க்கும்போது இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு நமக்கே டவுட் வரும். பட் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 6 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டு எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதுதான் சேர்க்கணும். அதுதான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ உங்களோட தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இதை வந்து அப்படியே குடிக்க முடியாது, ஏன்னா இதில் வந்து நம்ம புதினா இலைகள், இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் இப்படியே குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுனால அங்கே நம்ம பார்க்கும்போது அதில் ரெட் கலர், ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி தானே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் சேர்த்துக்கிறேன். அது ரொம்ப மைல்டாக கொஞ்சம் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா டார்க்காக சேர்த்தா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து லெமன் ஜூஸ் ரெடி ஆகிட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒரு லெமன் பீஸும் 2 புதினா இலையும் உள்ள போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து லைம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.